நாங்கள் இன்னைக்கு கற்க போகிற பாடம் வந்து திசைகள் தரம் ஆறில் யூனிட் எட்டாவது யூனிட்ல இந்த பாடம் காணப்படுது திசைகள் ஸோ திசைகள்ன்றது வந்து ஒரு அமைவை விவரிப்பதற்கு ஒரு வரிப்படத்தை நாங்கள் விவரிக்கிறோம் அதுக்கு ரொம்ப முக்கியமாக காணப்படுகின்றது இந்த திசைகளில் நாங்கள் பார்த்தோம்னா பிரதான திசைகள் நான்கும் உபதிசைகள் என்று சொல்லப்படுறதும் நான்கு காணப்படுது உபதிசைகள் என்றால் என்ன ஒரு சோடி பிரதான திசைகளுக்கு நடுவுல காணப்படுகின்ற திசைகள் தான் உபதிசைகள் எனப்படும் உபதிசைகளை நாங்க வரைந்து காட்டுவோம் பிரதான திசைகள் நான்கு மாதிரியே உப திசைகளும் நான்கு காணப்படுது இந்த திசைகளை ஐடென்டிஃபை பண்ண திசைகளை கண்டறுவதற்கு ஒரு கருவி காணப்படுது அதுதான் திசை அறி கருவி என்று சொல்லப்படுது அது காம்பஸ் என்று இங்கிலீஷில் சொல்லலாம் அதில் நார்த் எப்பொழுதும் அது நார்த் அல்லது வடக்கை இண்டிகேட் பண்ணி கொண்டு இருக்கும் எப்பொழுதும் அது காட்டி கொண்டு இருக்கும் திசை அறி கருவிகள் வீட்டில் இருந்துச்சுன்னா கம்பஸ் இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள் அதில் நார்த் அல்லது வடக்கு எப்பொழுதும் காட்டிக்கொண்டே இருக்கும் இப்பொழுது நாங்கள் தெரியாத ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த காம்பஸை நாங்கள் விரித்து பார்ப்பதன் மூலம் வடக்கினை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் அதன் மூலம் ஏனைய திசைகள் பிரதான திசைகள் அனைத்தையும் இணைய இனம் கண்டு கொள்ளலாம் அதுக்கு பயன்படுத்துகிற கருவி தான் திசை அறி கருவி இப்போ நாங்கள் பார்ப்போம் பிரதான திசைகள் நான்கு என்னது எங்களுக்கு தெரியும் பிரதான திசைகள் வந்து வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இப்படி நான்கு பிரதான திசைகள் இருக்குது உபதிசைகள்ன்றது வந்து பாருங்க உபதிசைகள்ல வந்து நாங்க உபதிசைகள் பிரதான திசைகள் இரண்டுக்கு நடுவுல காணப்படுகின்ற திசைகள் பாருங்க இதுக்கு வந்து ஈசான மூலை அக்கினி மூளை நிறுதி மூலை வாயு மூலை என்ற பெயர் இருக்குது இது ஆஹ் பண்டைய காலங்களில் பயன்படுத்தப்பட்ட பெயர்கள் ஆனால் தற்போது பயன்படுத்துகிற பெயர் வந்து தான் வடக்கும் கிழக்குக்கும் நடுவில் இருக்கிற இது வந்து வடகிழக்கு அதே மாதிரி கிழக்குக்கும் தெற்குக்கும் நடுவில் இருக்கிறது தென்கிழக்கு என்று நாங்கள் பெயரிடுறோம் இதெல்லாம் உபத்தி செய்கிறார் அதே நேரம் தெற்குக்கும் மேற்குக்கும் நடுவில் இருக்கிற நிறுதி மூளைக்கு இன்னொரு பேர் இருக்குது தென்மேற்கு அதே நேரம் மேற்கு வடக்கு இது நடுவில் இருக்கிறது வாயு மூளைக்கு சொல்லலாம் வடமேற்கு வடமேற்கு இப்போது நாங்கள் பிரதான திசைகள் என்று காட்டுறது வந்து இந்த நான்கு திசைகளும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அதே நேரம் உபதிசைகள் நாங்கள் காட்டப்போகிறது வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு இப்பொழுது நான்கு திசைகளையும் பிரதான திசைகளையும் உபதிசைகளையும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு போனோம் அப்போது வந்து நாங்கள் இப்போ நாங்கள் பார்ப்போம் எக்ஸாம்பிள் ஒன்று நான் விவரிக்கின்றேன் இந்த மாதிரி வரைபடங்களை தந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேள்விகள் வரும் ஏ இடத்துல ஒரு மனிதர் இருக்கிறாருன்னா அவருக்கு வடக்குல என்ன இருக்குது தெற்குல என்ன இருக்குது அப்படி கேள்விகள் வரலாம் ஏ என்ற மனிதருக்கு வடக்குல வந்து பந்தொண்டு வரைந்து இருக்கிறேன் அதே நேரம் அவருக்கு தெற்குல ஒரு பூ இருக்குது இலகுவான வரைபடங்களைத்தான் தந்திருக்கிறேன் என்று அவங்களுக்கு கிளியரா இருக்கும்போது கிழக்குல வந்து ஒரு கதிரையும் மேற்குல ஆஹ் ஒரு இலையும் காணப்படுது அதே நேரம் அவர்ட் இது வடக்காக காணப்படுது அப்ப இது தெற்கு கிழக்கு மேற்கு இந்த திசைகளை சரியாக இனம் கண்டு கொள்ள வேண்டும் பிரதான திசைகள் அதுக்கு பிறகு நடுவில் இருக்கிற உப திசைகளை காணலாம் வடகிழக்கில் அவருக்கு ஏக்கு வடகிழக்கில் ஒரு மரம் காணப்படுது தென் ஒரு பேனை காணப்படுது தென்மேற்கில் ஒரு வீடு காணப்படுது அதே மாதிரி வடமேற்கில் ஒரு வண்ணத்தி பூச்சி வரைந்திருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சிறிய வரைபடத்தில் வந்து இலகுவாக உங்களுக்கு திசைகள் பிரதான திசைகளையும் உபதிசைகளையும் கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி இப்போ இப்படி கேள்விகள் வரலாம் ஏ என்றவர் வந்து வீடை நோக்கி நகருகின்றார் அப்போ அவர் இந்த இடத்துக்கு வந்த பிறகு இந்த இடத்துக்கு வந்துட்டார் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அவருக்கு வடக்குல என்னென்ன காணப்படுது வடக்குல வந்து பாருங்க இலையும் மண்ணாத்தி பூச்சும் இருக்குது அவருடைய கிழக்கு பகுதியில என்ன காணப்படுது அவருடைய கிழக்கு பகுதியில உம் பூ காணப்படுது அப்படி வந்து அவர் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து விட்டார் அதுக்கு பிறகு அவருக்கு அருகாமையில திசைகளை தந்து கேள்விகள் கேட்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி சரியாக நாங்கள் வடக்கு வடக்கு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டோம்னா வடக்கு போன்ற பிரதான திசைகளை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா சரியாக எங்களுக்கு விடையளிக்கலாம் நடைமுறை வாழ்வில் நாங்கள் எந்தெந்த இடங்களில் இது திசைகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம்னா முதலாவது வந்து நீங்கள் வானிலை அறிக்கைகள் கண்டிருப்பீங்க வானிலை அறிக்கைகள் நியூஸில் சொல்லுவாங்க தென் மாகாணத்தில் இப்படி நடக்குது வட மாகாணம் கிழக்கு மாகாணங்களில் இன் இன்று மழை பெய்யுது இல்லாட்டி நாளை வெள்ளத்துடன் கூடிய மழை இந்த மாதிரி காலநிலைகள் காலநிலைகள் அஹ் வெளிநாட்டு அஹ் காலநிலை வானிலை அறிக்கையை நீங்க பாத்தீங்கன்னா வானிலை திணைக்களம் வெளியிடுறது அவங்க வந்து பிரதானமா இந்த வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அதே மாதிரி உபதிசைகளையும் பயன்படுத்தி தான் இந்த வானிலை அறிக்கையை வெளியிடுவாங்க அதே மாதிரி உங்களோட வீட்டு ஹவுஸ் பிளான் எடுத்து பாருங்கள் வீட்டுக்கிடைப்படம்ன்றது அதில் வந்து குளியல் அறை எங்கே இருக்குது சமையல் அறை எங்கே இருக்குது அதே மாதிரி வீட்டு வாசல் இந்த பக்கம் இருக்குது இதெல்லாம் வந்து வீட்டுக்கிடைப்படத்துல காணலாம் அதுலேயும் நோத்தை வந்து இண்டிகேட் பண்ணிருப்பாங்க வடக்கை இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க இந்த ஹவுஸ் பிளான்ஸ் எடுத்து வீட்டில் இருக்கும் அதை எடுத்து பாருங்க அதே மாதிரி ஒரு தேசப்படம் இலங்கை தேசப்படங்களை பார்த்தோம்னா அல்லது உலக படங்களை பார்த்தோம்னா இந்த சைட் நார்த்ன்றது இண்டிகேட் பண்ணி இருப்பாங்க தேசப்படம் உலக படங்களை குறிக்கிறதுக்கு ஜோக்ராஃபி ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் வரலாறு ஹிஸ்ட்ரி நாங்கள் படிக்கும் போதும் தேசப்படங்களில் பல்வேறு இடங்களை குறிக்கிறதுக்கும் இந்த திசைகள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதே நேரம் இன்னொரு இடத்துலையும் பயன்படுத்தப்படுது காணியின் கிடைப்படம் ஒரு எங்களோட வீட்டு காணி காணியில் இருக்கும் கிடைப்படம் தலைவரை படம்னு சொல்லுவோம் அதை பயன்படுத்தினாலும் காணி எங்களோட காணிக்கு முன்னால ஒரு கிணறு இருக்குது தெற்கு பகுதியில் ஒரு மரம் காணப்படுது இப்படி விவரித்து இருப்பாங்க அப்ப நடைமுறை வாழ்க்கையில பல்வேறு இடங்கள்ல வந்து இந்த திசைகளோட அறிவை நாங்கள் பயன்படுத்துகிறோம் வானிலை அறிக்கை வீட்டு கிடை வீட்டுக்கிடைப்படம் காணையில் கிடைப்படங்கள் தேசப்படங்கள் வரையும் போது குறிக்கும்போது திசைகள் நாங்கள் அறிவை பயன்படுத்தினோம் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி செய்யலாம் மேலும் எங்களோடய அறிவை விருத்தி செய்வதற்கு நீங்கள் வந்து இலங்கை வரைபடம் ஒன்றை எடுத்து கண்டி பகுதியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு குறித்து கொண்டு ஏ என்ற மாணவர் கண்டிப்பகுதியை சேர்ந்தவர் அவருக்கு பிரதான திசையில் பிரதான திசைகளில் உள்ள அவரது நகரங்கள் என்ன அதே மாதிரி உபதிசையில் அவர் வந்து கண்டியில் இருக்கிறார் அவரது உபதிசையில் காணப்படுகின்ற நகரங்கள் எது பிரதான திசையில் காணப்படுகின்ற நகரங்களையும் உபதிசையில் காணப்படுகின்ற நகரங்களையும் பேரிடுக உங்களுக்கு கேள்விகள் வரலாம் அப்போ கண்டிகை பிரதான திசையில் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கில் இருக்கிற நகரங்களையும் வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்கு இப்படியான திசைகளில் காணப்படுகின்ற உபதிசை நகரங்களையும் பெயரிட்டு பாருங்கள் அப்போ அதுக்கு அதனால் உங்களுக்கு இன்னும் உங்களோட திசைகள் பற்றிய அறிவு விருத்தியாகும் ஆகவே நாங்கள் திசைகள் பார்த்தோம் திசைகளில் பிரதான திசைகள் உபதிசைகளை ஐடென்டிஃபை பண்ணினா அதுக்கு பயன்படுத்துகிற ஒரு கருவி தான் திசை அறி கருவி பிரதான திசைகள் நான்கு உபதிசைகள் நான்கு நான் இதில் காட்டியுள்ளேன் இந்த மாதிரி கேள்விகள் எக்ஸாமில் உங்களுக்கு எக்ஸாமில் டெஸ்ட் பண்ணுவாங்க எந்த ப பகுதியில் இருக்குது நீங்கள் நடுவில் நின்றீங்கன்னா உங்களோட வடக்கில் என்னது இருக்குது வட கிழக்கில் எது இருக்குது வடமேற்கில் இருக்கிறது எது இப்படி கேள்விகள் தான் உங்களோட எக்ஸாம்ல டெஸ்ட் பண்ணுவாங்க இதுக்கு வந்து நீங்க ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னா பிரதான திசைகளை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள வேண்டும் சரியா வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட ஃபுல் மார்க்ஸை ஸ்கோப் பண்ணிக்கொள்ளலாம் அதே மாதிரி நடைமுறை வாழ்வில் நான் நான்கு இடங்கள் குறிப்பிட்டுள்ளேன் இன்னும் பல இடங்கள் காணப்படுது நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் திசைகளை பயன்படுத்துகின்ற இடங்கள் அதே மாதிரி மேலதிக பயிற்சி ஒன்று செய்து உங்களுக்கு வேணுமென்றால் உங்களோட திசைகள் பற்றிய அறிவை மென்மேலும் விருத்தி செய்து கொள்ளலாம் இது ஒரு இலகுவான பாடம் திசைகள் கிரேட் சிக்ஸில் தரம் ஆறில் யூனிட் எட்டாவது யூனிட்டில் காணப்படுகின்ற பாடம்